கியர் ஷிஃப்ட் வந்து நம்ம சடனாக டவுன் பண்ணும்போது இந்த ஃபுட் பேக்ஸில் வந்து லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல்சர் N250. இது புதுசாக வந்த மாடல். இது இதில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று என் இன்னொன்று எஃப். எஃப் வந்து ஃபேடு வெர்ஷன், பின்னாடி இருக்குல்ல அந்த ஃப்ளக்ஸில், அதே இதுதான். எஃப் வந்து ஃபேடு அண்ட் என் வந்து நேக்கட், அந்த மாடல் தான். அண்ட் அதோட கீ இதுதான். ஸ்ட்ரைட் ஹெட்லைட் யூனிட் பார்த்தோன்னா MT-15 இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரெண்டு சைடில் ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் இருக்கும், பட் அது வந்து எப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்கும், ஒரு டிஆர்எல் மாதிரி. அண்ட் ஹெட்லைட் வந்து இந்த ஒரு சின்ன இதுதான். ரைட் ஹெட் சைடில் வந்தோம்னா இதோட இன்ஜின் ஃபினிஷிங் வந்து ஒரு டைட்டானியம் கலரில் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல இதாக இருக்குது. அண்ட் டேங்க் வந்து ஒரு கிரே கலர். இது வந்து மெட்டல் பீஸ், இது வந்து ஃபைபர், ரெண்டும் வேறு வேறு மெட்டீரியலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட் இருக்குது, டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஒரு 250cc கொஞ்சம் பல்கியாக கொடுப்பாங்க மற்ற பைக்ஸ்லாம், பட் இது ஆக்சுவலி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்டர்பெல்லியும் கிரே கலரில் தான் இருக்குது, அது நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இதில் ஏபிஎஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது டியூல் சேனல் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்டில் மட்டும்தான் ஏபிஎஸ், பின்னாடி வந்து ஏபிஎஸ் கிடையாது. பட் இதில் ஏபிஎஸ் ரிங் இருக்கும் பேக்கில், பட் அது வந்து ஆக்சுவலி ஏபிஎஸ் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பிரேக் கேலிப்பர்ஸுமே ஏதோ புது பிராண்டாக இருக்குது, கிரிமேக்கான ஒரு பிராண்டு. நான் அதுவரை கேள்விப்பட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அண்ட் ரியர்லேயும் அதே மாதிரி தான், சேம் பிராண்ட் தான், பட் லோகோ தெரியல, உள்ளாடி மறைஞ்சிருக்கு. பட் எக்ஸாஸ்ட் வந்து RS-ல பார்த்துருப்போம்ல, RS-200 லைட்டாக அதே மாதிரி சின்னதாக தான் இருக்குது. பட் டிசைன் வந்து இதுக்கு வேண்டி ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ரெண்டு போர்ட் அவுட்லெட் வரும் அதிலிருந்து. அண்ட் ரியர் பில்லியன் ஃபோட்டோஸ்ட் வந்து எல்லாம் ஒரு சில்வர் கலரில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே MRF டயர்ஸ் தான், பட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு 250cc பைக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து 110 செக்ஷன், அண்ட் பின்னாடி வந்து 130, வெறும் 130 தான் இருக்குது. பட் பின்னாடி இருந்து பார்க்கும் போதும் அது ஆக்சுவலி பார்க்க சின்னதாக தான் இருக்குது, டயர் சைஸ் பார்க்க. அந்த சீட் வந்து நல்ல குஷனாக தான் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. அந்த இதில் வந்து ஒரு பல்சர் பேட்ஜிங் போட்டிருக்கு. அந்த சீட் வந்து மெட்டீரியல் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேட் பிளாக் அந்த ஒரு ஃபினிஷில் இருக்குது. அண்ட் கிராப் ரெயில் ஸ்ப்ளிட்டடாக தான் இருக்குது. அண்ட் இதில் இருக்க டெயில் லைட் இண்டிகேட்டர்ஸ், ஃப்ரெண்டில் இருக்க ஹெட்லைட் எல்லாமே இந்த பைக்கில் இருக்கிறது வந்து LED யூனிட்ஸ் தான். அண்ட் இந்த சைடில் பார்த்தா ஒரு சின்ன சாரி கார்டு இருக்குது அதில் கீழே. அண்ட் டைட்டானியம் ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் டைட்டானியம் ஃபினிஷ் கொடுத்ததுனால ஈவன் இதில் வருவோம்ல ஃபோர்க் மேலே, இல்லை நிறைய பைக்ஸில் கோல்டு கலர் தான் இருக்கும் இதில், பட் இதில் இதுலேயும் டைட்டானியம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, ஒரு புது டச்சாக இருக்குது இதில். அண்ட் லெஃப்ட் சைட் சுவிச்சஸ் பார்த்தோன்னா இது ஹை பீம் லோ பீம், பின்னாடி பாஸ் சுவிச், இது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இது ஹார்ன். அப்புறம் ரைட் சைடில் இது கில் சுவிச் அண்ட் இது செல்ஃப் ஸ்டார்ட். அண்ட் இந்த ரெண்டு பட்டன்ஸ் இதில் இருக்கிறது வந்து கன்சோலில் கோத்ரூ பண்ண வேண்டியது. ஆன் பண்ணால் ஒரு அனலாங் அண்ட் டிஜிட்டல் அண்ட் மிக்சர்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கியர் இண்டிகேட்டர், இது வந்து டேக்கோமீட்டர், இது வந்து ஸ்பீடோமீட்டர், அண்ட் இது வந்து ஃபியூல் கேஜ் காட்டுறது. அந்த இது வந்து RPM லைட்டு, அப் டு 9000 வரும்போது இதில் RPM லைட்டு பிளிங்க் ஆகும். அண்ட் இது வந்து பேட்டரியோட இது, இந்த சைன்ஸ் இண்டிகேட்டர். இந்த இன்ஜினில் தான் மால் ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த லைட் வரும். அண்ட் இதுலேயே டைம் இருக்குது. அண்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ட்ரிப் 1 ட்ரிப் 2 ரெண்டு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணும்போது அவரேஜ் இது வருது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இது சர்வீஸ் ரிலேட்டடான இது. அந்த இது வந்து ஏபிஎஸ் லைட், இது இண்டிகேட்டர்ஸ், அது அண்ட் அது வந்து நியூட்ரல் நார்மல் தான். பல்சரில் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கிறது இந்த சுவிச்சஸ் பக்கத்தில் ஒரு இன்பில்ட்டாகவே ஒரு சின்ன LED மாதிரி இருக்கும். நைட் டைமில் ரொம்ப விசிபிலிட்டியாக இருக்கும், இதில் எல்லாம் எல்லா சைடும் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும். அது நைட் டைம் பார்த்தா தெரியும் அது. அண்ட் இதில் USB சார்ஜிங் போட்டிருக்கு. இதில் எக்ஸ்ட்ராவே எதுவும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும் இதில் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அண்ட் இதில் ஃபியூல் கேப் வந்து ஓப்பன் ஆகி கையில் வராது, அது இதில் ஹிஞ்சு கொடுத்துருக்காங்க, இதுலேயே இருக்கும் அது. அண்ட் இது ஒரு 250cc இன்ஜினாக இருந்தால் கூட இதில் லிக்யூட் கூலிங் கொடுக்கல, ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேடியேட்டர் இருக்குது. ஆயில் கூலிங்னா என்னன்னா இன்ஜின் கூலர் இருக்குது, அதே ஆயில் தான் சேம் இதில் வந்து கூலாகிட்டு திருப்பி அதில் போகிறது. ரொம்ப சிம்பிளாக நான் வாக் ரன் பண்ணது வந்து கிரே கலர் இது, பட் எனக்கு ரைட் பண்ண கிடச்சது வந்து ரெட் கலர். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது.
அண்ட் இதோட பவர் பார்த்தோம்னா 24 BHP அண்ட் 21 Nm ஆஃப் டார்க்ஸ். அண்ட் பஜாஜ் வெப்சைட்டில் அண்ட் இவங்க ப்ரொமோட் பண்ண இதுவே த ஹையஸ்ட் பல்சரா, த பிக்கஸ்ட் பல்சர் எவர் மேட், அந்த மாதிரி சம்திங் தான் இதை ப்ரொமோட் பண்ணாங்க. அது எதை பேஸ் பண்ணினேன் எனக்கு தெரியல. ஐ திங்க் இந்த சிசி வச்சு ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்சர் 200 NS இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் அதோட பவர் அவுட்புட்டே இதே மாதிரி தான், 24 BHP வரும். அது 200 CC தான், பட் இது 250 CC 24 அரௌண்ட் வருது. அதனால் நான் நினைக்கிறேன் இது இந்த சிசியை வச்சு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பிக்கஸ்ட் பல்சர் எவர் மேடுன்னு. இதோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரீட் நேக்கட் பைக் மாதிரி தான், ஒரு நல்ல கம்ஃபர்டான பொசிஷனில் இருந்து ரைட் பண்ணலாம், பெண்டாகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரெண்டு கொஞ்சம் சாஃப்ட் தான், பேக்கில் டைட்டாக தான் இருக்குது, நமக்கு சின்ன சின்ன இதிலலாம் நல்லா தெரியுது ஹம்பிளெல்லாம். அண்ட் சீட் குஷன் ஓகே தான், லாங் ரைடு போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் ஓகே தான் இதில் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல எல்லாம் அந்த லூஸ் ஆகிற மாதிரி இல்லை லூஸ் ஆகி ஒரு மாதிரி டபுள் சைடு டேப் போடுற மாதிரி சுச்சுவேஷனில் வரும்ல சில பைக்கில், அந்த மாதிரியில் எதுவுமே இல்லை, கரெக்டாக ரொம்ப ஃபிட்டாக இருக்குது இதில் எல்லாம். அண்ட் இதில் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த இடத்துல, இதில் ஏதாவது வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்த, பட் ஓகே தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் ஓகே தான், இல்லை கீழே தட்டுற மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இதுவரை நான் பார்க்கல. நல்ல பம்பியான ரோட்ஸில் எல்லாம் ரைட் பண்ணேன். அண்ட் பிரேக்ஸ் வந்து 2 ஷார்ப்பாக இருக்குது ஃப்ரெண்டில், ஒரு சின்ன ப்ளே தான் இருக்குது, லைட்டாக இப்படி எடுத்தால் போது உடனே அங்கே பிரேக் இதாகுது, நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக ஹோல்ட் பண்ணோன்னா அவ்வளோதான் ஸ்டாப்பி ஆயிரும், அந்த மாதிரி இருக்குது. ஸ்டாப்பி பண்ணலை, பட் ஒரு தடவை ஸ்டாப்பி ஆச்சு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை. அந்த ஏபிஎஸ் வந்து டியூல் சேனல் கிடையாது, ஃப்ரெண்டில் மட்டும்தான் ஏபிஎஸ், பின்னாடி வந்துன்னா நேரமே சொன்ன மாதிரி பின்னாடி அந்த ஏபிஎஸ் ரிங் இருக்கும், பட் ஆக்சுவலி அது ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது, நம்ம ரைட் பண்ணுற ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணி அது அந்த டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக கஷ்டத்தில் இருக்கிறது. அண்ட் இது கிளச் வந்து 2 சாஃப்ட் 2 நியாயத்துக்கு சாஃப்ட் அந்த மாதிரி இருக்குது, ஏன்னா இது ஸ்லிப்பர் கிளச் இருக்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு சிங்கிள் ஃபிங்கர்லேயே ஹேண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. அண்ட் இது சவுண்டு நல்லா இருக்குது, பட் டோமினார் அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. இது ஹைவேல இப்போ ரைட் பண்ணி பார்த்தேன், பட் அந்த டைமில் ரைட் பண்ணி பார்க்குற டைமில் இந்த ஆர்பிஎம் வந்து ஃபுல்லாக ஒரு 9000 வர ரைஸ் ஆச்சு, பட் அந்த டைமில் அந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை, நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருந்தேன். இந்த ஃபுட்பேக்கில் மட்டும் நம்ம ஹை ஆர்பிஎம்ஸில் கியர் ஷிஃப்ட் வந்து நம்ம சடனாக டவுன் பண்ணும் போது இந்த ஃபுட்பேக்ஸில் வந்து லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு, அது இல்லாமல் இந்த மிரர் வைப்ரேட் ஆகிறது, இந்த ஹேண்டில் பார் இந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. இந்த நேரோவான ரோட்ஸில் போகும்போது இந்த நல்ல சவுண்ட் கேட்குது, டொமினாரில் போகும்போது கேட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இதுலேயே நல்லா கேட்குது, வைப்ரேஷனே இல்லை இதில், அதுதான் நல்லா இருக்குது. அண்ட் புது பைக் ஆனதுனால இப்படி இருக்கா இல்லை ஒரு லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வருமானு எனக்கு தெரியல, அது லாங் டைம் பஜாஜ் வச்சுருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நான் நேரமே சொன்னது தான் இந்த சஸ்பென்ஷன் டைட்டுன்னு சொன்னேன்ல பின்னாடியே, அதே இதுதான், இந்த சின்ன ஹம்பில் நம்ம வரும்போதே சடனாக ஜம்ப் ஆகுது நல்லா. அண்ட் இதோட ஆன்ரோட் ப்ரைஸின் ட்ரிவாண்ட்ரம் வந்து 1.77 lakhs வருது, அது என் வேரியண்ட்டுக்கு, எஃப் வந்து அந்த ஃபேடு, அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாகும், ஐ திங்க் 1000 or 2000 அந்த மாதிரி ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு. அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து அரௌண்ட் 750 km ஆகும்போது அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 1000 rupees வரும். அண்ட் செகண்ட் சர்வீஸ் வந்து 4.5K km அதோட காஸ்ட் வந்து இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன இதுன்னா அரௌண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து அதே காஸ்ட் தான் வரும். அண்ட் இன்கேஸ் செகண்ட் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிப்பட்ட இது இருந்ததுன்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து ஃபஸ்ட் சர்வீஸோட கொஞ்சம் அதிகமாக வரும், விச் மீன்ஸ் 1000 rupees மேலே ஆகும். அண்ட் இந்த பைக்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும், நான் ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஷோ சம் லவ், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் பாய் பாய்.